வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தினசரி செய்திகள். ஆஞ்சநேயர் கோயில்களில் அபிஷேகம் செய்து முடித்ததும் செந்தூரம் கலந்து உடல் முழுவதும் ஆஞ்சநேயருக்கு பூசுகின்றனர். இதற்கான காரணம் என்னவென்று தற்போது தெரிந்து கொள்வோம். ஒருமுறை சீதா தேவி தனது நெற்றியில் செந்தூரம் இட்டுக்கொள்வதை பார்த்தார் அனுமன். இதனை பார்த்ததும் சீதா தேவியிடம் சென்று, அன்னையே, தாங்கள் நெற்றியில் செந்தூரம் இடுவதற்கான காரணம் என்ன என்று வினவினார். அதற்கு சீதா தேவியார், எனது கணவர் ராமன் நீண்டகாலம் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக நான் நெற்றியுள் செந்தூரம் இடுகிறேன் என்று பதிலளித்தார். அதனை கேட்டு மகிழ்ச்சியடைந்த அனுமர், கருணை கடலான ராமர் என்றும் நீடூழி வாழ வேண்டும் என்பதற்காக தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டார். இதனால்தான் ஆஞ்சநேயர் கோயில்களில் அவருக்கு அபிஷேகம் முடிந்ததும் செந்தூரம் கலந்து உடல் முழுவதும் பூசுகின்றனர். அதை பக்தர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.